ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் நம்முடைய சமுதாயத்தில் என்னென்ன மோசடங்குகள் இருக்குது மழை இல்லைன்னா கழுதைங்களுக்கு திருமணம் தவளைங்களுக்கு திருமணம் கழுதை படத்தை கடையில் மாட்டி வச்சு அதை பார்க்குறது அப்படின்லாம் பல விதமாக இருக்குது ஆனால் குடும்ப பிரச்சனைகளுக்கு ஒரு புதுமையான ஒரு பரிகாரம் பண்ணியிருக்காங்க ஒரு ஒரு ஊரில் அதை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம் கர்நாடக மாநிலத்தில் நட்டா அப்படின்ற கிராமத்தை சேர்ந்தவர் கங்கையா கவுடா இவர் வீட்டில் சில அதாவது ஒரு வாலிபர் இவருடைய மகன் வாலிபர் வயதில் திடீர்னு இறந்துட்டார் அகால மரணம் அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் போச்சு மகன் இறந்த துக்கம் ஒன்று குடும்பத்தில் நடக்கிற காரியங்களும் ஒன்றும் சரியான ஒரு நடைமுறையில் இல்லை ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துடுச்சு அவங்களுக்கு என் எங்கே போனாலும் எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பரிகாரம் பண்ணாலும் சீரல்ல இந்த மாதிரி ஒரு ப பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு என்ன வழின்னு சொல்லி ஒரு ஜோதிடரை தேடி போகிறாரு அந்த கங்கையா கவுடா அந்த ஜோசியர் சொல்கிறாரு உங்கள் மகன் வந்து திருமண வயசில் இறந்துருக்கான் அதனால் ஆவியாக போனாலும் அவனுக்கு திருமண ஏக்கம் நிறைய இருக்குது மனசில் அதனால் ஒரு பெண்ணை பார்த்து அவனுக்கு திருமணம் பண்ணி வை அவனுடைய ஆவிக்கு கல்யாணம் பண்ணி வை அப்படின்னு சொல்கிறார் இந்த கங்கையா கவுடாவுக்கு திகைப்பு எப்படிங்க பண்ணுறது அப்படின்னும்போது நீ முயற்சி போய் எடு முயற்சி எடுத்து அதுக்கப்புறம் இப்போ சொல்லு இப்போ நான் வழி சொல்கிறேன் அப்படின்றார் இவர் பெண்ணு தேட ஆரம்பிக்கிறார் இவர் பெண்ணு இப்போ தேடும்போது சில பேர் வரணும் இருக்கிறது தெரியுது ஜாதகம் அனுப்புகிறாங்க அதுக்கப்புறம் வந்து இவர் உண்மையை சொல்கிறார் என் மகனுடைய ஆவிக்கு கல்யாணம் ஆனோடனே அவங்க விழுந்து அடித்து ஓடிடுறாங்க அப்புறம் வரவே இல்லை இது நாளடைவில் இந்த தகவல் பரவி எல்லாம் கேலி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இவரை அதனால் இவர் யாருமே புரோக்கர் அதாவது மேரேஜ் புரோக்கர் கூட இவரை பார்த்தா ஒதுங்கி போயிடுறாங்க அதுக்கப்புறம் இவர் வேறு மாதிரி பெண் தேடும் படலைத்த மாத்துறார் யார் குடும்பத்திலேயாவது திருமணம் ஆகாமல் பெண் இறந்துருந்தாங்கன்னா தகவல் வேணும்னு தேட ஆரம்பிக்கிறார் அப்படி தேடும்போது பிலிக்கோடு கிராமத்தை சேர்ந்த கங்கையாவுடைய உறவினர் அண்ணு கவுடா என்பவர் வீட்டில் ஒரு பெண் ஆகாமல் இறந்து போயிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் கிடைக்கிது இவருக்கு இது கேள்விப்பட்ட உடனே அந்த கங்கையா கவுடாவோ தன் குடும்பத்தோடு அங்கே போகிறார் போய் அவங்கக்கிட்ட பேசுகிறார் இந்த மாதிரி என் மகன் இறந்த பிறகு பிரச்சனை ஜோதிடர் இப்படி சொன்னார் அதனால் வந்து நான் பெண் செடிக்கிட்டு இருக்கேன் உடனே ஒரு ஆச்சரியமான ஒரு நிகழ்வு என்னான்னா அந்த குடும்பத்தில் அந்த பெண் இறந்த பிறகு இதே மாதிரி பிரச்சனைகள் ஆனால் ஜோசியர்கிட்ட போய் கேட்கல இதே குழப்பத்தில் இருக்குது அவங்க குடும்பத்துலேயும் பல்வேறு பிரச்சனைகள் இவங்க சொன்ன உடனே அவருக்கு சந்தோஷம் ஓ இந்த காரணத்தினால தான் நம்ம குடும்பமும் கஷ்டப்படுது போல் இருக்கு அப்படின்னு என் பொண்ணை கொடுக்குறங்க உங்கள் பையனை கட்டிக்கிறீங்களான்னு உயிரோடு இருக்கிற மாதிரி பேசுகிற மாதிரி பேசி சம்மந்தம் முடிக்கிறாங்க நிச்சய தாம்பூல நிகழ்ச்சி சிறப்பாக நடக்குது அதுக்கப்புறம் திருமணத்துக்கு டேட் வைக்கிறாங்க மனவரையில் யார் உட்காடுறது இதுக்கு வந்து அதாவது ம மண இருந்தாங்கன்னா உயிரோடு இருந்தாங்கன்னா ரெண்டு பேரையும் உட்கார வச்சு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க இப்போ ரெண்டு பேரும் இல்லை எப்படி கல்யாணத்தை நடத்துறது இதுக்கிடையில் உயிரோடு இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் பண்ணுறது மாதிரி அதே ஏற்பாடுகள் எல்லோருக்கும் துணிமணி இப்போ இன்விடேஷன் அடித்து எல்லோருக்கும் ஊர் முழுக்க கொடுக்கறது எல்லாம் எதுவும் குறைவில்லாமல் நடக்க ஆரம்பிக்குது இந்த யாரை உட்கார வச்சு கல்யாணம் பண்ணுறது அப்படின்ற ஒரு பிரச்சனை வரும்போது திரும்ப ஜோதிடர்கிட்ட போய் ஆலோசனை கேட்குறாங்க அவர் பதில் சொல்கிறாரு பாக்கு மரம் நல்ல முட்டல் முத்தன பாக்கு மரங்கள் இரண்டு எடுத்து வெட்டி அதில் ஆண் உருவம் பெண் உருவம் செய்து அதாவது நம்ம ஊரில் அந்த காலத்தில் மரப்பாச்சி பொம்மைகள்னு விற்கும் அந்த மாதிரி செதுக்கி அதையே உட்கார வச்சு பண்ணுங்க அதுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அவங்க பெரியவங்க அதாவது சுமங்கலி பெண் வந்து தாலி கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க இது சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி தடபுடலாக ஏற்பாடு பண்ணி எல்லா ம சாஸ்திர சம்பிரதாயம் படி பிராமணர் வச்சு மந்திரம் சொல்லி அந்த ரெண்டு மரக்கட்டைகளுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க கல்யாணம் பண்ணது மட்டுமல்ல முதலிரவு மாதிரி அறையை ரெடி பண்ணி அந்த ரெண்டு பேரையும் கட்டிலில் படுக்க வச்சுட்டு கதவு மூடிக்கிட்டு வந்துடுறாங்க இது வந்து அதாவது சொர்க் இங்கே திருமணம்ன்றது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுதுன்னு சொல்லுவாங்க ஆனால் சொர்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இங்கே நிச்சயம் பண்ணுறது தான் இது நடந்த அதிசயம் இதில் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு அம்சம் என்னன்னா இந்த கல்யாணம் முடிஞ்ச உடனே அந்த ரெண்டு பேர் குடும்பத்துலேயும் பிரச்சனைகள் சீர ஆரம்பிச்சதுங்க நல்ல சந்தோஷமாக இருந்தது எல்லா தடைகளும் நீங்கிடுச்சு அதுதான் அங்கே ஒரு அதிசயம் இறந்தவங்களுடைய அஸ்தியை நம்ம ஊரில் காசிக்கு எடுத்துக்கிட்டு போய் கரைப்பாங்க கங்கையில் கரைப்பாங்க ராமேஸ்வரத்துலையும் க கரைப்பாங்க அங்கெல்லாம் போக முடியாதவங்க வசதி இல்லாதவங்க ஆற்றுலேயோ கடல்லையோ கரைப்பாங்க பொதுவாக இது உலகம் முழுவதும் உள்ள பழக்கம் வந்து கடலில் கரைக்கிறது அஸ்தியை கரைக்கிறதுன்றது இறந்தவங்க ஆத்மா எல்லா இடமும் க கலந்து இந்த உலகம் பூரா கலந்து சாந்தி பெறுவாங்க அப்படின்றது ஒரு திருப்தி அடைவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இந்த திருப்தி வித்தியாசமான முறையில் நிறைவேற்றி காசு பார்க்குற அமெரிக்காவில் ஒரு இது பிஸ்னஸாகவே பண்ணது ஸ்பேஸ் சர்வீசஸ் இன்கார்பரேட்டர் அப்படின்ற ஒரு நிறுவனம் எப்படின்னா இறந்தவங்களுடைய அஸ்தியை வந்து விண்வெளிக்கில் கொண்டு போய் விடுறோம் உங்கள் முன்னோருடைய ஆத்மா அஸ்தி வடிவத்தில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பூமியை சுற்றி வந்துக்கிட்டுருக்கோம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைஞ்சிருக்கும் உங்களையும் உங்கள் சந்ததியையும் ஆசிர்வதிக்கும்னு அறிவிப்பு வெளியிட்டாங்க அவங்க அவ்வளோதான் எல்லாம் நான் நீ இன்னும் சுற்றி வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்ளிகேஷன் போட ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் குடும்பத்தில் இருந்து அஸ்தி இருக்குது நான் எடுத்து கொடுக்குறேன்னெல்லாம் சொல்ல ஆரம்பித்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் இறந்தவங்களுடைய அஸ்தியெல்லாம் வாங்க ஆரம்பித்தாங்க ஆனால் இதுக்கு வந்து இலவசம் கிடையாது கட்டணம் ஆயிரக்கணக்கான டாலர்கள் பணம் அதனால் யா பல பேர் தயங்க ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் வந்து யார் வேணாலும் வரலாம் பணம் கட்டுறவங்கன்ற ஒரு நிலைமை வரும்போது போக ஆரம்பிச்சாங்க பொதுவாக வந்து ராக்கெட்டுன்றது மூணு விதமான பிரிவு சேர்ந்தது ஒரு அறிமுகத்துக்காக சொல்கிறேன் அந்த முதல் பிரிவு வந்து ராக்கெட்டை அதிவேகத்தில் உந்தி தள்ளுது மேலே ஆகாயத்துக்கு அது ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்து போன உடனே அதை கழண்டுக்கும் தானாகவே கழண்டு கீழே விழுந்துடும் அதுக்கப்புறம் ரெண்டாவது கட்டம் வந்து மேல் கொண்டு தள்ளிக்கிட்டு போகும் அது அந்த தள்ளிக்கிட்டு போன உடனே அதுக்கு நாலு சின்ன ராக்கெட்டாக இருக்கும் ரெண்டாவது ராக்கெட் போன உடனே ஒரு குறிப்பிட்ட உயரஸில் அதுவும் கழண்டுக்குது மூணாவது பகுதி ராக்கெட்டில் தான் பொருத்தப்பட்ட செயற்கைக்கோள் சரியான உயரத்துக்கு கொண்டு போகிறது மூணாவது கட்ட ராக்கெட்டு ஆனால் இதுவும் கழண்டுக்கும் மூணாவது பகுதி கழண்டு விடுற இடம் இடம் வந்து பூமிக்கு மேலே இருக்கும் மூணாவது பகுதி ராக்கெட்டு விழற உயரம் வந்து இந்த புவீர்ப்பு விசைக்கு மேலே போயிடும் அதாவது ஆகாய பறவைகளுக்கு போயிடும் அங்கெல்லாம் ஈர்ப்பு சக்தி இல்லாததுனால அந்த கட்டத்தில் தான் வந்து இதை இந்த அசியை வச்சு அனுப்புவாங்க அசி எவ்வளோ அளவுன்னு கேட்டால் சில கிராமங்கள் தான் நம்ம தாத்தாக்கள் ஒரு காலத்தில் பொடி போட்டாங்க சரிங்களா பொடி டப்பா அதை விட சின்னது அந்த அஸ்தி அந்த சாம்பல் வந்து அதுக்குள்ளே அடைக்கப்பட்டு அவங்கவுங்க பேர் ஊரெல்லாம் எழுதப்பட்டிருக்கும் ஆனால் அந்த மூடி திறந்துக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் அந்த மூணாவது கட்ட ராக்கெட்டு கழண்ட உடனே நாலாவது கட்ட ராக்கெட்டு அதுக்கு மேலே கொண்டு போகும் அந்த மூணாவது கட்டத்தில் பொறிச்சி இருக்கிற கருவிகள் இந்த பொடி டப்பாக்கில் அதாவது அஸ்தி டப்பாக்கில் வெளியில் கழட்டி விடும் வெளியில் வீசி வி எரியும் வீசி எரிஞ்ச உடனே அந்த மில்கி ஸ்பேஸில் அது வந்து மிதந்துக்கிட்டு போகும் எது எங்கே மிதக்கும்னு சொல்ல முடியாது அது பாட்டினு சுற்றிக்கிட்டுருக்கும் இந்த பிரபஞ்சம் முழுவதும் எங்கே வேணாலும் போகலாம் எல்லா கிரகத்துக்கும் போய் சேரலாம் அதில் சில இது அந்த சில டப்பாக்கள் உடனடியாக கிண்டு அந்த தூசி மிதக்க ஆரம்பிச்சிடும் அது அந்த மிதக்க ஆரம்பித்த உடனே அந்த நம்ம முன்னோருடைய அசி இந்த உலகம் அந்த பிரபஞ்சம் முழுவதும் பரவுதுன்னு ஒரு திருப்தி நமக்கு கிடைக்கும் இந்த அடிப்படையில் ரொம்ப நாள் அனுப்பிக்கிட்டு இருந்தாங்க விண்வெளியில் சுற்றி வர்ற அஸ்தி டப்பாவில் பெருமைக்குரியது ஸ்டார் ட்ரக் படத்தை உருவாக்குன ஜீன் ரோடன் பெரியனுடைய அஸ்தி தான் அப்படின்றது இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் இறந்தார் அதுக்கப்புறம் இவருக்காக விசேஷமாக இவரது அஸ்தி விண்வெளிக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அங்கேயே சுற்றிக்கிட்டுருக்குது இதெல்லாம் எவ்வளோ கட்டணும்னு கேட்குறீங்களா நம்ம இந்திய ரூபாயில் எடுத்துக்குவோம் அதாவது ஏழு கிராம் அஸ்திக்கு ஒரு லட்சத்து தொண்ணூற்றி ஏழாயிரம் ரூபா வாங்குகிறாங்க அது ஒரு கிராம் அஸ்திக்கு நாற்பத்தஞ்சாயிரத்தி எழுநூறுபா ஃபீஸு தேவைதானா இந்த காசுக்கு அங்கே அங்கே போய் ராக்கெட்டில் அஸ்தி அனுப்புறத விட இந்த பணத்தை வச்சு இங்கேயே ராமேஸ்வரம் காசிக்கே போய்ட்டு வந்துடலான்னு நினைக்கிறீங்களா அதுவும் சரிதாங்க நம்மளுடைய நிகழ்ச்சி வந்து பல குடும்பங்களுடைய நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது பலர் வந்து தங்களுடைய வாழ்க்கையை சிந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க உலகம் முழுதும் பலர் வந்து அன்னதானம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதெல்லாம் ஒரு நல்ல மாற்றங்கள் வெளிநாட்டில் இருக்கிறவங்க எனக்கு அன்னதானம் கொடுக்க முடியாது இங்கே ஏழைகள் இல்லைன்னு சொல்கிறத உடைக்கிறதுக்காகவே ஒருத்தர் வந்து ஒரு பதிவு போட்டிருக்காரு கன்னடாவில் இருக்கக்கூடிய பூர்வ குடிகளான செவ்விந்தியர்கள் ஏழையாக இருக்காங்க அவங்கள தேடி கொடுக்கலாம் அமெரிக்காவில் பிச்சைக்காரர் இல்லைன்னு யார் சொன்னது அப்படின்னு அவர் வந்து போட்டிருக்கார் மின்னசோட்டா ம மசாசூட்ஸு நியூயார்க்கு இது மாதிரிலாம் ஒரு சில ஸ்டேட்ஸு குறிப்பிட்டு அங்கெல்லாம் பிச்சைக்காரங்க இருக்காங்க நானே பார்த்துருக்கேன்னு குறிப்பிட்றாரு ஆக எல்லா இடமும் அன்னதானம் கொடுக்க முடியும் வெற்றிகரமாக கொடுக்கலாம்ன்றதுக்கு இது இந்த நிகழ்ச்சி ஒரு தூண்டுகோலாக அமையுது கோயம்புத்தூர்லேருந்து கவிதா அப்படின்னு ஒரு பெண்மணி வந்து கடிதம் எழுதியிருக்காங்க எனக்கு கடிதம் மூலமாக ஒரு விமர்சன கடிதம் அனுப்பி போஸ்ட் மூலமாக இதை வந்து என்னுடைய நீங்கள் உங்கள் அடுத்த எபிசோட்ல எனக்கு கண்டிப்பாக குறிப்பிடணும் என்னுடைய கடிதத்தை படித்து காட்டணும் நான் ஏன்னா நீங்கள் சொல்கிற சம்பவங்களுக்கு என் வாழ்க்கையில் ஏகப்பட்ட பொருத்தம் இருக்குது அப்படின்றாங்க அவங்க சொ அந்த கடிதத்தை படிக்கலான்னு நினைக்கிறேன் ரவிச்சந்திரன் அண்ணாவுக்கு வணக்கம் ஒரு பதிவில் தாங்கள் வந்து முற்பிறவி கர்மாபடி தான் எல்லாம் நடக்கும் ஆணிஸ்தரமாக சு நடக்கும்னு சொல்லி ஆணித்தரமாக குறிப்பிட்டீங்க எல்லாம் இருக்கும் ஆனால் எதுவுமே இருக்க இல்லாத மாதிரி தோணும் அதுக்கு அதே போல் தான் என் வாழ்க்கையிலும் ஏழு டிகிரி வாங்கினேங்க பிஹெச்டி ப வரலும் நான் போனேன் முனைவர் பட்டம் படித்தும் எந்த இடத்துலையும் நிரந்தரமாக எனக்கு வேலை அமையலை எல்லாமே ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்க முடியறதில்ல உயர்ந்த பதவி கிடைக்கும் ஆனால் வந்து சம்பளம் ரொம்ப குறைவாக கொடுப்பாங்க ஒரு முழம் ஏறுனா பத்து முழம் சர்க்கல் என்னிடம் ஒப்படைத்த வேலையை சரியாக செய்து விட்டு விலகிடுவேன் உங்கள் பதிவுகளுக்கு நான் ஒரு சிறந்த உதாரணம் இது ஒரு பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட்டு ஒரு பதிவில் எஸ் வி சேகரு துக்ளக்கு ஆசிரியர் சோ இவங்களை வந்து பற்றி குறிப்பிட்ருந்திங்க அதே மாதிரி என் மாமியார் சி மாமியாருடைய சித்தி தொண்ணூத்தொம்பது வயசு ஆகஸ்ட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ரொம்ப கஷ்டப்பட்டு காலமானாங்க அவங்க சாகரத்துக்கு ஒரு வருஷம் முன்னாடி யாரோ வீட்டு வாசலில் நிற்கிறதா பயந்துக்கிட்டு எல்லா ஜன்னல் க கதவு எல்லாத்தையும் சுத்தமாக சாச்சிட்டு அவருடைய ரூம் கதவை ம ம பூட்டி கொள்வார் நீண்ட நேரத்துக்கு அப்புறம் கொஞ்சமாக சிறந்து பார்த்து அந்த கருப்பு உருவம் போயிடுச்சா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியில் வருவார் இது மாதிரி நிறைய அவர் வந்து தங்களை கஷ்டப்படுத்தினதா அந்த பாட்டியினுடைய கடைசி மகள் என்னுடைய அதாவது என்னுடைய சின்ன மாமியார் என்னிடம் விளக்கம் கேட்டார் அதற்கு என்னால் பதில் கூற முடியவில்லை அப்படின்னு இந்த க கவிதா கடிதத்தில் தொடர்கிறாங்க ஆனால் பிற்காலத்தில் சின்ன மாமியார் கிட்ட நான் சொன்னதுக்கு பதில் சொல்கிறதுக்கு உங்களுடைய எம தூதர்கள் உண்டான்ற ஒரு பதிவு தான் எனக்கு பதிலை கொடுத்தது எனக்கு செழிவை கொடுத்தது அப்படின்னு குறிப்பிட்றாங்க இவங்க உங்கள் ஆரம்ப கால எபிசோடை பார்க்கும்போது இறந்து போய் மீண்டும் உயிர் பழி படித்தவங்க பலர் இருக்காங்கன்னு குறிப்பிட்டிருந்தீங்க அதுவும் என் வாழ்க்கையில் நடந்துருக்கு என்னுடைய பத்தாம் வகுப்பில் ஹிஸ்ட்ரி சப்ஜெக்ட் மாஸ்டர் சொன்னது ராமசாமி என்ற பேருடைய ஒரு இளைஞர் இறந்து போய் எல்லோரும் அடக்கம் செய்ய இருந்த நேரத்தில் ஏதோ தூக்கத்திலேருந்து எழுந்த மாதிரி அவர் எழுந்து விட்டார் என்னை தவறாக அழைச்சிக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி என்னை மீண்டும் கொண்டு வந்து இந்த உடலில் விட்டாங்க மேல் உலகத்தில் ஏதோ தவறு நடந்திருக்குது இது ராமசாமின்ற பேரில் வேற ஆள் ச சாகணும்னு சொல்ல அங்கே குறிப்பிட்டாங்க இங்கே எங்கே இருக்காங்க ராமசாமி அப்படின்னும்போது ஒரு வயசான தாத்தா ராமசாமி தாத்தா இறந்து போயிட்டாரு அப்படின்னு வந்து தகவல் கிடைக்குதான் இதை வந்து நான் நேரடியாக பார்த்தேன்னு எங்கள் ஹிஸ்டரி டீச்சர் சொல்கிறார் உங்கள் எபிசோடுகளில் நீங்கள் எங்களை வந்து மற்றவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதுவும் என் வாழ்க்கையில் உண்மையாச்சு நான் சைக்காலஜி எம்பிஏ டிபார்ட்மெண்ட்டில் லெக்சரராக ப்ரொஃபஸராக நான் இருந்தபோது நல்லா இருந்தேன் அதுக்கப்புறம் மனநல ஆலோசகராக எப்போ மாறணும் அப்போயே என் வாழ்க்கையில் பிரச்சனை உங்களுடைய கூற்றுப்படி என் கணவருடைய அகால மரணமும் அதில் ஒன்றுன்னு நினைக்கிறேன் அப்போ நான் ஹாஸ்பிட்டலில் ஃபேமிலி க ஒரு ஃபேமிலிக்கு கவுன்சிலிங் செஞ்சபோது பலர் சர்க்குல எண்ணத்துடன் இருந்தாங்க அவங்களுடைய அவங்களெல்லாம் மாற்ற போய் அவங்களுடைய கருமா என்னை பாதிச்சிதுன்னு நினைக்கிறேன் இதுபோல் பல சம்பவங்களை அவங்க குறிப்பிட்றாங்க எல்லாத்தையும் படிக்கிறதுக்கு நேரம் இல்லை ஆனாலும் அவங்களுடைய ஒரு ஆர்வத்துக்கு மதிப்பளித்து நான் இந்த சில சம்பவங்களை மட்டும் தெரிவிச்சிருக்கேன் என்னை மதித்து என்னுடைய நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு அது விமர்சன கடிதம் எழுதின கவிதா அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்து கொள்கிறேன் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த எபிசோடில் மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஆவி உலகம் வெப்டிவிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க